வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இது வரைக்கும் சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பிழை கிளம்பி கொடுத்துருங்க. நிகழ்ச்சி கண்டிப்பாக பிடிச்சிருக்க லைக் போட்டு விட்டுருங்க. இன்றைய தலைப்பு, காரிய வசியம் வேண்டுமா? ரொம்ப நாள் உள்ள கேள்வி சார். பல காரியங்கள் செய்யணும் சார், நம்மளுக்கு ஒரு கோட்டாவில் அடுத்தவங்களுக்கு ஒரு கோட்டாவா சார்? நம்ம சொன்னால் நம்ம வேறு சொல்லி பயன்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் ஆக மாட்டாங்க சார்ன்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் வசியத்துக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பரிகாரங்கள், எளிமையான பரிகாரம் இருக்குது. வழிபாடுகளே அழகாக செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையினா வசி எந்திரம் வாங்கிக்கலாம், வசிய மூலியம் வாங்கிக்கலாம். தேவையினா கட்டாயம் இல்லை. பஞ்ச லிங்கேஸ்வர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐந்து லிங்கம் எங்கெங்கே இருக்கோ வாய்ப்பு இருந்தால் கும்பிடுங்க. நிறைய இடத்துல ஐந்து லிங்கம் சேர்ந்தாப்பில் இருக்கும், பஞ்சலிங்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டாலும் சிறப்பாக இருக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயரை எப்பப்போ வாய்ப்பு இருக்கோ கும்பிடலாம், குறிப்பாக சங்கட சேர்த்து கும்பிடலாம். பஞ்சலிங்க லிங்கத்தை வந்து எப்படின்னா எப்போவுமே கும்பிடலாம், குறிப்பாக வந்து பிரதோஷனையும் கும்பிடலாம். அது பஞ்ச விருட்சம்னு கட்டு இருக்கும், ஐந்து விருட்சம் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில இடத்துல அஞ்சு விருட்சம் சேர்ந்து அஞ்சு விநாயகர் சேர்ந்துருப்பாங்க. பஞ்சனா அஞ்சு, அப்படி செஞ்சீங்கன்னா பஞ்சபூதத்தினுடைய உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அது பஞ்சபூத தலங்களுக்கும் சென்று வரலாம். பஞ்சபூத தலங்களுக்கும் சென்று வந்தால் சிறப்பான ஒன்று கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வழிபட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஐந்து சேர்ந்து இருந்தால், ஐந்து லிங்கம், ஐந்து ஆஞ்சநேயர், ஐந்து கணபதி, இந்த மாதிரி சேர்ந்துருக்கிறத வாய்ப்பு இருக்குமானு கும்பிடுங்க. டக்குன்னு காரிய விருத்தி, காரிய விருத்தி கிடைக்கும், காரிய சித்தி கிடைக்கும், காரிய வசியம் கிடைக்கும். பார்த்துங்க, எல்லா இஷ்ட தெய்வமும் கும்பிடலாம். குயிக் ரெமடி வேணும்னா பஞ்சலிங்கம், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர், இது மாதிரி கும்பிட்டிங்கன்னா பஞ்ச பூத தலங்களுக்கு சென்று வந்தாலும் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். ரெடிட் இருந்தால் சந்தேகம் பண்ண செல்ல விட்டு கேட்டுங்க. 94431 65504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். இந்த வழக்கமான ஜாதகம் பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் மடப்புறம் விளக்கு திருப்பணம் வந்து பார்க்கலாம். பூசா வந்து கல்யாண குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அனைவருக்குமே அதில் வரன் தேதிகளை வந்துட்டு கல்யாணம் ஈசி அப்படிங்கிற ஒரு தகவல்தில் ஆரம்பிச்சிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் இது உங்களுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திங்க. கல்யாணம் ஈசி தகவல்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அது சந்தேகம்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் செல்ல விட்டு கேட்டுக்கலாம். ஜாதகம் பார்க்குற நேரம் வந்து பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.